அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தூர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஊர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற காயல்பட்டினம் சிங்கித்துறைக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊர் கடற்கரையில் அவங்க எப்படி தொழில் பார்க்காங்க, என்னென்ன தொழில் பார்க்காங்க, அதே மாதிரி அவங்க என்னென்ன மீன்கள் கொண்டு வராங்க, அந்த மீன்கள் எவ்வளோ விலை போகுது, அதுபோக அந்த ஊரில் அவங்க பார்க்குற தொழிலில் என்னென்ன வலை வச்சு தொழில் பார்க்காங்க அப்படிங்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வீடியோ தயவுசு ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்குள்ளே பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய செந்தில் மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ ரெண்டாருக்குமே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இது வந்து டிராக்டர் மாடலில் இருக்கிற, இது வந்து பைபர் போட்டால் தள்ளுறதுக்கு இழுக்கு பயன்படுற வண்டி. இது வண்டிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டயராக போட்டிருக்காங்க, அது வந்து பைபர் போட்டு அதை தள்ளுறதுக்கு, அப்புறம் அந்த பைபர் போட்டு உள்ள இழுக்கிறதுக்காண்டி அந்த வண்டியை பயன்படுத்துவாங்க. இப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க நீங்களே பாருங்கள். அந்த பைப்பர் போட்டு வருது பார்த்திங்கன்னா, கடலிலிருந்து அந்த பைப்பர் போட்டு இழுக்க போகிறாங்க. அதுக்காண்டி இந்த வண்டியானது இப்போ பேக்கில் போகுது. இது வந்து இப்போ எல்லா கிராமங்களையுமே வந்துட்டு இப்படி வண்டிகள், ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் வந்து இவங்களுக்கு வியாத்த இறக்க இவ்வளோ ரூபான்னு உண்டு. ஏன்னா இவங்க இந்த வண்டி வந்து லட்சக்கணக்கில் வாங்கி இறக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களுக்கு தான் வேலை. காலையில் அவங்க கடலுக்கு போஸில் வந்து தள்ளி விட்டுட்டு திருப்பி கடலுக்கு போய்ட்டு வந்தோடனே திருப்பி ஏற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா அதை அதை ஊன்னாங்க பார்த்திங்கன்னா, நம்ம ஜேசிபி ஊன்ற மாதிரி அப்படி ஒரு செட்டிங்கு. அப்புறம் இந்த குடம் மாதிரி உண்டு, நம்ம எப்படி சொல்கிறதுன்னா குடம் அந்த சுற்றுற மாதிரி உண்டு. அதனால் இப்போ இந்த கயத்தை கையால் இழுக்காங்க பார்த்திங்கன்னா, தம்பி இந்த கயத்தை இழுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க நீங்களே பாருங்கள். இந்த கயிறு வந்து சும்மா தான் கிடக்கும், இப்போ அவங்களுக்கு கையில் இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் கடை இழுத்துட்டு போகிறாங்க. மறுபடியும் அந்த முன்னே பார்த்திங்கன்னா 4 ஸ்டே கம்பி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை மண்ணில் ஊணும். மண்ணில் ஊணுன பிறகு அந்த போட்டை இழுப்பாங்க. அப்போ தான் அது பொறுப்பாக இருக்கும். இல்லைனா இப்படி இழுக்கச்சில் வண்டி முன்னே போய்கிட்டே இருக்கனால அதை வண்டியோட சாங்கு கண்டி அதை வச்சுருக்காங்க. இப்போ நான் போட்டு வந்து கரை நோக்கி வருது, நீங்களே பாருங்கள். கரை நோக்கி வந்துட்டு இப்போ போட்டை வந்து மாற்ற போகிறாங்க. எல்லா போட்டுமே கரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இது போட்டை மாற்றுறாங்க. போட்டில் பார்த்தா 2 பேர் தான் கடலுக்கு போயிருக்காங்க. இந்த 2 பேர் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள். இது இந்த வண்டி இல்லாட்டும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, போட்டை ஏற்றி இறக்க அதுக்கப்புறம் அந்த வலைகளில் தூக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இப்போ 2 பேராக இருக்கனால அவங்களுக்கு வந்து இந்த வண்டி இருக்குன்னா ரொம்ப ஒன்றும் தெரியாமல் போயிருது. ஏன்னா கஷ்டம் இல்லாமல் இருக்கும். கடலில் அவங்க வலை வாங்க மட்டும் கஷ்டப்படுவாங்க, மற்றபடி அந்த வண்டி இழுத்துருமா இழுத்துரும் ஏற்றிடும் பார்த்திங்களா. அந்த போட்டை 2 சைடு டயர் கொடுத்துருக்காங்களா, எதுக்கு கேட்டிங்கன்னா அந்த வண்டியை வச்சு முட்டுறதுக்கு. அந்த கயிறை கொடுத்தாங்க பாருங்கள், இழுக்கு பாருங்கள். அந்த வண்டியானது எவ்வளோ ஸ்பீடாக இழுக்கு நீங்களே பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஜாஸ்தி, அந்த 10 நிமிஷத்தில் போட்டானது மேலே போயிடும். மண்ணில் ஊனிட்டாங்க பார்த்திங்கன்னா, அந்த 4 கம்மி மாதிரி இருந்துச்சுங்களே, எவ்வளோ ஸ்பீடாக போது பாருங்கள். மழை பண்ணும் அதை இடிக்கிற மாதிரி போச்சு, ஆனால் அதை இடிக்கலை. அதான் அவங்களுடைய மெத்தடு. அவங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, வண்டியை திருப்பி முன்னே கொண்டு போவாங்க. அந்த கயிறை அப்படியே அவங்க அந்த ஸ்லேக் பண்ணி இலக்கி விட்றாங்க பாருங்கள். அது தானே இலக்கிறதா, அதை இலக்குறதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. அதை வந்து போட்டை இழுக்கச்சு மட்டும் தான் பொறுப்புக்கு தேவை. அது அதுக்குள்ளே ஒரு குடை மாதிரி வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா அதுக்கு ஒரு அதுக்குன்னு ஒன்று உண்டு மெத்தடு. இது எல்லாமே வந்து செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான். இது வந்து டிராக்டர் தான், டிராக்டர் சர்ச்சி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து எல்லா கிராமங்களையும் கடல் பண்ணி அப்படின்னா, ஒரு ஊருக்கு ஒரு 10 வண்டி 15 வண்டின்னு ஒரு போட்டு 10 போட்டு 15 போட்டு ஒரு வண்டி இழுக்கும் பார்த்திங்களா. 2வது அடுக்கில் எங்கே போய்ட்டு பாருங்கள், அவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். இது ஒரு மனுஷனால் இவ்வளோ ஸ்பீடாக தள்ள முடியாது. ஏன்னா ஒரு போட்டை தள்ளுறதுக்கு குறைஞ்சது ஒரு 30 பேர் 20 பேராக வேணும். ஒரு வலையோடு இருக்கிற போட்டு அப்போ தான் போட்டு போவோம். இது வந்து ஒரு வண்டினால் அவ்வளோ வேகமாக இழுத்துட்டு போகுது. 2வது ஸ்டெப்பில் மேலே வந்துட்டு இப்போ 3வது ஸ்டெப்பில் பந்தலுக்கே போயிடும். அந்த பந்தல் போட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த பந்தலுக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். முன்னே போகிறாங்க பார்த்திங்க, அந்த கயிற்றை இழக்கிட்டே போகிறாங்க. கயிற்றை இழக்கிறாங்கன்னா கயிற்றை எதாக்கிட்டே போகிறாங்க. திருப்பி அங்கேருந்து திருப்பி அந்த போட்டை இது பண்ணுவாங்க பாருங்கள். டைட் வச்சுட்டாங்களா, திருப்பி டைட் வச்சுட்டு மழை இழுப்பாங்க. இழுக்கச்சில் என்ன ஆகும்னா, அவர் இப்படி போட்டை மேலேருந்து கீழே கடல்லேருந்து மேலே கொண்டு வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் தான் ஒரு போட்டுக்கு. மேலே வந்துட்டு பாருங்கள், வந்துட்டு அதோட அவ்வளோந்தான். ஏன்னா நாளைக்கு அவங்க கடலுக்கு போகணும், அதனால் அவங்களுக்கு அந்த கணக்காக வச்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து திருப்பி அந்த ஜேசிபி என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, அடுத்த போட்டை இழுக்க போவோம். ஏன்னா தொடர்ந்து அவங்களுக்கு இப்போ கடலுக்கு போய்ட்டு போட்டுகள் வர நேரம், அதனால் போட்டை இழுக்க போவாங்க. அதே மாதிரி இந்த போட்டை இழுக்கிறதுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டிக்கு இவ்வளோ ரூபானு அவங்க கொடுப்பாங்க. இது என்ன போட்டுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வால் லம்பாடி போட்டில் வந்து இது கட்டை லம்பாடின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இலைக்கு வந்து 2 லீப் தான் இருக்குது. வால் லம்பாடியில் 3 லீப் உண்டு, இது வந்து 2 லீப்பு போட்டு. இது வந்து அந்தளவுக்கு ரன்னிங் போகாது, ஆனால் அவங்களுக்கு தொழில் பார்க்குற அளவுக்கு இருக்கும் அந்த போட்டு மெத்தடு. அதே மாதிரி அந்த வண்டி திருப்பி போகுது, ஏன்னா அடுத்த போட்டுகளுக்கு கண்டிப்பாக போகுது. அடுத்து அவங்க
அவங்களோட வேலைகளை எப்படி பார்க்காங்க நீங்களே பாருங்கள். என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க போட்டில் உள்ள வலையில் வந்து கடலில் கிடக்கிற குப்பைகள் இருக்குதுங்க, அந்த கம்பு போட்டு கடத்தி புரிஞ்சிடுவோம் நாங்கள், எடுத்து தனித்தனியாக போட்டுருவாங்க அதை எடுக்கிற மாதிரி. அதை வந்து அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடலில் உள்ள குப்பைகளை அந்த பாக்ஸில் எடுத்து போடுறாங்க. இது என்ன இதான் வலவங்கிற மிஷின், இதை வந்து நாங்கள் வலவங்கிற வீஞ்சின்னு சொல்லுவோம். இது எப்படிங்கிட்ட அந்த சைடில் தெரியும் பார்த்திங்களா, அந்த சாக்கு போட்டுக்கிட்டு இருக்குது, அதில் ஒரு சின்ன மோட்ரு மாதிரி இருந்தால் அது பெட்ரோலோட வேகத்தில் ஓடும், அது அப்படியே இந்த சுற்று சுற்ற நாங்கள் வலை வாங்குவோம். இவங்க அந்த கடலில் இருக்கிற குப்பைகளை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கடலில் மீன் தான் வரணும், இல்லை கடலில் குப்பைகளும் அப்படி தான் வரும், வந்தால் மீன் இது எல்லாமே குப்பைகள் தான். இந்த நண்டு எந்த இதுக்கும் பிரயோஜனப்படாது. இதை வர்ற இந்த குப்பைகளை ஃபுல்லாக அவங்க எப்படி சொல்கிறேன், கழிக்கிறேன்னு சொல்லுவோம் நாங்கள், அதை அதை கையால் எடுத்துகிட்டு போட்டுட்டாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு அந்த வலைகளை வாங்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க எவ்வளோ வேலைகள் இருக்கணும், காலையில் அவங்க 2 மணிக்கு கடலுக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க, திருப்பி அவங்க கரையை வந்து திருப்பி எத்தனை மணி அவங்க அந்த வேலையில் முடிக்கிறதுக்கு எத்தனை மணி ஆகும் சொல்ல முடியாது, ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஆகலாம், அவ்வளோத்துக்கு அவங்களுக்கு வேலைகள் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ மீன் பிடிச்சி அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் இவங்களுக்கு இன்றைக்கி வந்து அதிகமாக மீன்கள் படலை, இந்த கடலில் குப்பைகள் தான் பட்டிருக்குனாங்க. ஏன்னா கடலில் வந்து எப்பவும் மீன் தான் வரும் சொல்ல முடியாது, ஒரு நாள் வந்து கடலை பொறுத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கடலில் ஒரு நாள் தண்ணியாக இருந்தால் ஒரு நாள் மீனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு நாள் போய் கடலுக்கு போய் இருக்கிற அந்த மீன் படாமல் இருக்கும், அடுத்த நாள் மீன் படும் சரிங்களா. சுற்றி வலை ரெண்டு மீனோடு தான் போகிறாங்க, ஆனால் வலை அவங்க நாள் அவங்களுக்கு தக்கணும் கொண்டு போகிறாங்க பார்த்திங்களா. இது அவ்வளோ கடல் குப்பைகள் தான் கிடக்கு. அதே மாதிரி இந்த போட்டு நல்ல பெரிய போட்டு அவங்க ரெண்டு பேருக்கு மிச்சமான போட்டு, இது நம்ம ஊராக இருந்தால் 5000 ரூபாய் அவங்க ரெண்டு பேர் தான் போகிறாங்க. இது வந்து இந்த வாழம்பாடியில் கட்டலம்பாடின்னு சொல்கிறாங்க பாருங்க. இந்த வலைகளுக்கெல்லாம் இந்த வலைக்கு அவங்க ரெண்டு மீனவர் தான் போய் எவ்வளோ கடலில் உள்ள குப்பைகள் வந்து அவங்க ரெண்டு பேரும் வாங்கி எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா அது வலை வாங்க நல்லாயிருக்கும், ஆனால் அந்த மிஷின் வாங்கிடும், ஆனால் வலையை அந்த அவங்க லோட் பண்ணிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மீன் படிச்சுன்னு பார்ப்போம். என்ன மீனை வந்து அவங்க மீனே படலைன்னாங்க. அடுத்து அவங்க அந்த கனவா மீன் பட்டை மீன் எங்கே வச்சுருக்குன்னு கேட்டதுக்கு, அவங்க வந்த மீன் எங்கே வச்சுருக்கேன் அந்த பட்டையில் இருக்குனாங்க. இப்போ அந்த பட்டையில் எங்கே வச்சுருக்காங்கன்னு போய் பார்ப்போம். இப்போ கீழே பார்த்திங்கன்னா அந்த பட்டை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பட்டைக்குள்ளே தான் அவங்களுக்கு வந்த கனவா மீன் இருக்குது. அது சாக்கு வச்சுருக்கோம், அந்த சாக்குக்குள்ளே சுட்டு கனவா தான் கிடைக்கு, வேறு ஒன்றும் வந்த மொத்தத்துக்கு அவங்களுக்கு வந்தது இவ்வளோ கனவா தான். அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் இந்த துறைமுகத்தில் அவங்க மீன் எப்படி ஏலம் கூடுறாங்க, அந்த மீன் எவ்வளோ விலை போகுதுங்க பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.